ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து ரிவீல் பண்ணுவேன். ஸோ வாங்க போகலாமா? இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தாம்பரம் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஜாலியாக போயிட்டுருக்கோம். இப்போது டைம் வந்து 9:00 ஆக போகுது. சரி, எப்போ போய் நம்ம ரீச் பண்ணுவோன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், போகிற வழியில் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருக்குது. ரோடு வேற ரொம்ப மோசமா இருக்கு. முடிச்சூர் வந்துட்டோம். ஸோ தாம்பரம் இங்கிருந்து 4 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம போகலாம் வாங்க. 9 மணி ஆச்சு, அதுக்கே இப்படி வெயில் அடிக்குது. நம்ம தாம்பரம் வந்துட்டோம் ஒரு வழியா. பரவாயில்ல, இன்னைக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கு. ஸோ ஒன்றும் அவ்வளோவா தெரியல, அதனால ஓகே. நம்ம சீக்கிரம் நம்ம பிளேஸுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் இனி 2 hours இருக்கு நம்ம ரீச் பண்ணுறக்கு. ஆனால் இங்கே ஓகே, பிரிட்ஜினால ஓகே, டிராஃபிக் இல்லை. கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்கு டிராஃபிக்கா இல்லையான்ட்டு. ஐயோ, வெயில் என்ன இப்போவே இப்படி பொழந்து கட்டுது. சிட்டிக்குள்ள வந்துட்டோம். ஸோ சீட் பெல்ட் கண்டிப்பா போடணும், இல்லைன்னா அப்புறம் ஃபைன். ஸோ நீங்களும் டிராவல் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு நம்ம ரூட் மேப் போட்டாச்சு. 18 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 10:10 நம்ம ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. பார்ப்போம் எப்போ நம்ம போய் ரீச் ஆகிறோன்னு தெரியல. இந்த ஏரியா பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆமாம், விஜய் அண்ணா வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இப்போது நம்மளா இந்த மாதிரி ஏரியால தான் இருக்கோம். இந்த மாதிரி இந்த ஏரியா சொல்லல, இந்த மாதிரி எது எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு தான் வரேன். இங்க மட்டும் ஸ்பீடா போகுது வண்டி. ஸோ எஸ், நம்ம தளபதி விஜய் அண்ணா வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். ஆனால் அவங்க 12:00 மேலே தான் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி 15 மினிட்ஸ் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது வந்து 12:05 ஆக போகுது. சரி, நாங்கள் உள்ளே போகலான்ட்டு இருக்கோம்.
சரி வண்டி எடு. பொறுமையாவே போட ஸ்பீடா எனக்கு அதுடா. நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம், உள்ளே போகலாம் வாங்க. த பீச் டெரஸ் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ரிசப்ஷன் வரைக்கும் தான் போனோம், அதுக்கப்புறம் என்னால் உள்ளே போக முடியல. ஏன்னா இங்கே வந்து எப்போவுமே வந்து புக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாமா. நாங்கள் வந்து புக் பண்ணாமல் வந்துட்டோம், பிகாஸ் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து வந்துட்டோம். மோஸ்ட்டாக நிறைய பேர் அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது புக் பண்ணால் தான் நம்மளால் உள்ளே போக முடியும். அது இல்லாமல் ட்ரெஸ் கோடு மெயின், லேடிஸ் வந்து சாரி நாட் அலோடு, ஜென்ஸ் அதேமாதிரி ஷூ போட்டுருக்கணும் மஸ்ட்டு. அப்படி இல்லைனா நாட் அலோ சார், ஏன்னு தெரில. நாங்கள் கேர்ள்ஸு சாரி நாட் அலோடு, ஜென்ஸ் வந்து ஷூ மஸ்ட்டு. வேறு என்ன சொன்னாங்க? வேற வந்து புக்கிங் வந்து முக்கியம். ஏன்னா அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு புக்கிங் 1 வீக் இப்போதைக்கு ஃபுல்லாக எடுக்கிறீங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் வேகன்சி இருக்குன்னாங்க. நீங்கள் போகிறதுக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. புக்கிங் ஸ்லாட் ஃபுல்லாக இருக்குது, அவங்க லிஸ்ட்டும் காமிச்சாங்க ஃபுல்லாக, அந்தளவு எல்லாமே புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் முன்னாடியே போங்க. இன்னொன்று வெஜிடேரியன் ஃபுட்டு பார்க்குறேன், எனக்கு லிக்விட் தான் மெயினாக பார்க்குறாங்க. ஸோ அது என்னன்னு கால் பண்ணி கேட்டுங்க ஃபுல்லாக அந்த நம்பருக்கு. வேறு என்னடா வேற வந்து அதான் அந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ புக்கிங் ரொம்ப முக்கியம். நிறைய ரெக்வஸ்ட் கேட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் இருந்து நாங்கள் உள்ளே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணோம். அதுவும் உள்ளே விடல, ரிசப்ஷன் ஏரியா வரைக்கும் தான் போனோம். அதுக்கப்புறம் எங்களை உள்ளே விடல, ஏன்னா நாங்கள் ரிசர்வ் பண்ணலை. ஆனால் நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கும் முன்னாடி ரிசர்வ் பண்ணிவிட்டு போங்க. முக்கியமாக அவங்க வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அது வந்து வந்து வேண்டாம். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மண்டே டு தேர்ஸ்டே அதுக்குள்ளே போய்க்கோங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. வீக் டேஸ் ஓகே. ஸோ வீக்கெண்ட் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. மேனேஜ்மெண்ட்டில் அவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. நீங்கள் புக்கிங்ஸ் வந்து கால் பண்ணி நாங்கள் கொடுக்குற நம்பரில் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி அவங்க கால் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ் பிஸி இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் வேறு ஒருத்தர் பேசுகிற அந்த மாதிரி வந்துருந்தா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஸ்லாட் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு மறக்காமல் போங்க. ஒரு 4 டேஸ் முன்னாடியே அவங்க சொல்லிவிடுங்க. 2 டேஸ் முன்னாடி நாளைக்கு போகலாம் இன்னைக்கு போகலாமல் அப்படிலாம் வேணாம். 4 டேஸ் முன்னாடி கால் மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்லாட் எடுத்துப்பாங்க. பட் அது ஒரு குட் பிளேஸ் தான், நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். ஓகே, டாடா, சி யூ பேக் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ இல்லை ஏதாச்சும் பிளேஸுக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த பிளேஸஸ்க்கு ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.